மாதாபிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முருகனார் பாதையில் ரமணானந்தம் 13வது நாள். முதல்ல பாட்டை படிச்சிடலாம். பாட்டை படிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உலக விடயத்தின் ஒழியாது உழலும் உலக விடயத்தின் ஒழியாது உழலும் கலக மனமாயை கடிந்தே சல அகந்தை செத்து சிவமாய் தீர்ந்து உலக வாதனை போய் சுத்த அறிவாக துலங்கு. உலக விடயத்தின் ஒழியாது உழலும் கலக மனமாயை கடிந்து சல அகந்தை செத்து சிவமாய் தீர்ந்து உலக வாதனை போய் சுத்த அறிவாக துலங்கு. இந்த பாட்டில் வந்து நேற்றுக்கு சிவமதி சிவமதின்னு பார்த்தோம். அந்த சிவமதியை அடைவதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முருகனார் விளக்கி சொல்கிறார். பகவான் சொல்வார், ஆத்ம விசாரம் செய்யவில்லை என்றால் உலக விசாரம் பிடித்து கொள்ளுமே அப்படின்னு வருவோம். ஆது அதே போல் சரணாகதி அடைந்த பிறகு வேறு விஷயங்களில் நீங்கள் மனசை விடக்கூடாது. இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு லாபம்னா, புருஷோத்தமனை பார்க்கிறோம். இப்போது நீங்கள் ராம பக்தராக இருந்தால் வச்சுங்களேன், வால்மீகி ராமாயணம் படிச்சுட்டே இருந்தான்னா அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை விஷயம். அது நீங்கள் வேறு ராமாயணம் எல்லாம் படிக்கிறத விட வால்மீகி ராமாயணம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அறிவு சார்ந்த கருத்துக்கள் தான் ஃபுல்லாகவே எல்லாம். ஒவ்வொருத்த மனசுக்குள்ளே என்னென்ன போராட்டம் அதெல்லாம் எழுதுவார். அவன் எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தனும் நடந்துக்கிறான், அதே சமயத்தில் சஞ்சலமற்ற ஒரு வாழ்க்கையை ராமன் காண்பிப்பதும் இதுதான். ராமன் என்ற பெயர் இந்த உலகத்தில் இருப்பதற்கு காரணமே அந்த ராமபிரானுடைய தலைசார் முதல்ல தலைசான்ற அவருடைய கொள்கைகள் தான் அங்கே முன்னணியில் நிற்கணும். எப்போவுமே ஒருத்த வந்து அவனுடைய செயல்கள் குணங்களால் தான் மதிக்கப்படுகின்றான். அந்த வகையிலே பகவான் என்னென்ன செய்திருக்கிறார், ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் அகந்தையே இல்லாமல் இருக்கார். அவர்கிட்ட இந்த அகந்தை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ட்ரேஸ் கூட பார்க்க முடியாது. அகந்தையினுடைய சிறு ஒரு ஒரு துளி கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மிக பயங்கரமான வாழ்க்கை. அது பார்க்கும்போது பகவானே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், ஒன்றுமே இல்லாத ஆள் நம்மளாம், நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். புரியுறதா? உலகத்து விட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து உலகத்தை பாரு. ஏன்னா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அகந்தையினுடைய ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். என்ன அதில் கொண்டு மனசை வச்சுக்காத, வச்சா கஷ்டப்படுவேன். என்ன படாத பாடுபடுவதற்கு, நாம் படாத பாடுபடுவதற்கு காரணம் நான் என்கிற அகந்தை தான் மெயின் காரணம். என்ன நம்மளையே சுற்றி சுற்றி நினச்சிக்கிறது. என்ன அடுத்தது, நீ ஒரு நல்ல செயல் செய்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காத. நான் இந்த காரியம் செஞ்சேன், யாருக்காக செஞ்சேன், பகவானுக்காக செஞ்சேன். பகவானே உனக்காக நான் செஞ்சேன், அவ்வளோதான். என்ன பகவானை எண்ணி செய்யும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு அஸ்பெக்ட் இருக்குது. பகவான் என்ன பண்ணுவார், அதை கொஞ்சம் அழகாக செய்வார். அதாவது ஒரு நல்ல டைரக்டர் என்ன பண்ணுவான், பாலச்சந்தர் பாரதி ராஜாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நடிக்கும்போது அதுக்கு உள்ளே இருக்கிறது பாரதி ராஜாவும் பாலச்சந்திரன் தான். அதே போல் நீ ஒரு காரியத்தை தொடங்கின உடனே பகவான் கூட வந்துடுவார். உன் காரியத்தை நல்ல செம்மைப்படுத்தக்கூடிய வகையில் பகவான் உனக்கு அதை நடித்து பார். நம்ம நினைப்போம் நம்ம வந்து இவ்வளவு நல்லா செஞ்சுருக்க மாட்டோம், பகவான் துணை இருந்ததுனால தான்
இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். புரியுதா? எது செய்தாலும் உலகத்துக்கு நான் நல்ல செய்கிறேன் நினை, இதுக்கு மேலே இது வேணா அப்படி நினச்சிக்கோ, இல்லைன்னா பகவானுக்காக செய்கிறேன், என்னுடைய செயலெல்லாம் பகவானுக்காக. பகவான் இப்படி சொல்லியிருக்கார். இன்னொன்று என்ன தெரியுமா, உன்னை ஒரு காரியத்தில் நல்ல காரியங்களில் சொல்கிறேன், நீ செய்கிற அப்படின்னா உன்னை தூண்டி விடுவது பகவான் தான். பகவானே, உனக்காக நான் இந்த காரியங்களை செய்கின்றேன், உலக தடைகளை நான் கருத மாட்டேன், உன் பேருணர்வு நடத்தும் வகையில் நடக்கிறேன், இனி நான் செய்வது நீ செய்வது தான். புரியுதா? இந்த சுத்த அறிவாக துலங்க முருகனார் சில படிகளை கூறுகிறார். தட் இஸ் வே, ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ரமண பக்தர்களுக்காக சொல்கிறேன், மற்றவர்களுக்கு இதெல்லாம் அதிகமாக இது பண்ணாது. பகவான்கிட்ட வந்துட்டோம், இனிமேல் போனால் மாட்டிப்போம். என்ன, விட்டிடில் கட்டமாம் விட்டிடாது உனை அருள், விட்டிட அருள் புரி அருணாச்சலாங்கிறார் பகவான். அதுதான் நமக்கும், பகவானை விட்டு வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம யாரை பிடிச்சிருக்கோம், ஒரு பெரிய ஆளை பிடிச்சிருக்கோம். என்ன, உலகத்தில் ஒருத்தன் நிறைய பேர் அந்த பணக்காரனுக்காக என்னென்னவோ ஜாலரை அடிக்கிறாங்க. ஆனால் நீ ஜாலரை அடி கூட வேண்டாம், பகவான்கிட்ட அன்பாக இருந்தால் போகிறோம். ஓகே, சரி. ஒரு 6 ஸ்டெப்பு சொல்கிறார் முருகனார், அதை மட்டும் ஞாபகம். உலக விஷயங்களில் அதிக அக்கறை கொள்ளாதே. புரியுறதா? பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, மனசில் எதா தோணிகிட்டே இருக்கணும், அதை வச்சு கற்பனை கோட்டை கட்டாதே. கற்பனை கோட்டை கட்ட கட்ட மனசு கலகம் பண்ணிகிட்டே இருக்கும். அது தான் முருகனார் வந்து கலக மனமாயை அப்படிங்கிறார். அதை கடிந்து கொள் அப்படிங்கிறாரு. நம்ம கடிய வேண்டாம், அதை அவாய்டு. 3வது, நான் இனி இல்லாமல் போகட்டும்னு சாதுவாம் சுவாமிகள் அழகாக படியிருக்கார். அகந்தையை அடித்து சாகடி, பிறகு எந்த செயலையும் செய். அது நேற்றைய பார்த்துட்டோம், திரும்ப அதை ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரியம் செய்தாலும் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே தான் இருக்கும். புரியுதா? பகவானே, இப்படி ஒரு தடை ஏற்படுகிறது அப்படின்னு உலக தடைகளை எண்ணி நீ துவண்டு போகாதே, அதில் உழலாதே. பகவானே, இப்படி இருக்குது, நீ வந்து அதை பார்த்துக்க அப்படின்னா, தடைகளை உடைத்து எறிபவன் ரமணன், நம் உலகத் தலைவன் ரமணன். நம் தடை உலகத்தில் எந்த இடத்தில் எந்த தடை வந்தாலும் அதை உடைத்து எறிந்து நமக்கு சாதகமாக செய்யக்கூடியவன் பகவான். புரியுதா? என்ன செஞ்சாலும் பகவானை நினச்சிக்கோ. ரமணர் நினைப்பில் ரமண செயலாய் செயலாற்று, அதுவும் பார்த்தோம். புரியுதா? இப்போது இப்படிலாம் பண்ணான்னா உனக்கு பேருணர்வு பேரானந்தம் இயற்கையாக அமையும். அந்த ஆனந்தமே உணர்வாக அமைகின்ற பொழுது நீ அமைதி அடைவாய். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். முக்கிய இந்த உணர்வெல்லாம் பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலாக படிக்கலாம். இது வந்து உணர்வுங்கிற சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அது அப்படியே லைஃப்பில் இருக்கக்கூடியது. அது வந்து நல்லா மெச்சூர் ஆகும்போது வரும், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 6 விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயே.